நான் கேக்குறேன், எல்லாரும் சமம், அவனுக்கு பிறப்பொழுக்கம்ன்றதே வேண்டியதில்லை, பிறப்பினாலே எல்லாரும் சமம்னு சொல்றவா கிட்ட நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இப்போ ஒரு நாய் இருக்கு வளர்க்கிற வீட்டுல, தட் இஸ் பெட் டாக், வளர்க்கிறமோ இல்லையோ, அது என்ன கேரக்டர் என்ன இருக்கணும்னு சொன்னான்னா, ஏதோ வீட்டுல வளர்க்கறதுன்னா எங்க வீட்டுல வளர்க்கறது இல்லை, இருந்தாலும் சொல்றேன், ஒரு பொமரேனியன் ஒரு டாக் வளர்க்கறான்னு சொல்றான்னு வச்சுங்க, இந்த நாய்க்கு ஏன் இதுதான் வளர்க்கணும் அப்படின்னு கேட்டா அதுதான் பெட் டாக்கா இருக்க முடியும். ஏன் நாயிலேயே இன்னொரு ஜாதி இருக்கு, அல்சேஷன் ஒரு ஜாதி இருக்கு, அதை ஏன் வீட்டுல வளர்க்க கூடாது அப்படின்னு கேட்டா அது இட் இஸ் நாட் அ பெட் டாக் சொல்றார். சோ வித்இன் தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டாக்ஸ், சர்டன் டாக்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் பெட் அனிமல்ஸ், சர்டன் டாக்ஸ் ஆர் கால்ட் வைல்ட் அனிமல். வித்இன் தி கேரக்டரிஸ்டிக் அந்த டாகுக்குள்ளே இருக்குன்னு சொன்னா, அப்ப நம்ம ஏன் மனிதன்லயே அந்த மாதிரி வித்தியாசம் இல்லைன்னு ஏன் சொல்லணும்னு கேட்கிறேன் நான். இந்த மாதிரி நீங்க பார்த்துட்டே போகலாம், மனிதன்லயும் கூட எவன் உயர்ந்தவன் எவன் தாழ்ந்தவன்றதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் பை பர்த் ஏற்பட்டு போயிடுறது. இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்கன்னு தெரியல, இப்ப திடீர் திடீர்னு ஆம்பளை பொம்பளை எல்லாம் பயங்கரமா பேசுறாங்க. சாதி இருக்கு, நாங்கதான் உயர்ந்த சாதி, நாயிலே இருக்கு, அட நாயே நாய்க்கு தெரியாதரா நான் நாயின்னு என்ன கொடுமை. ஏய், இது நாயி, இது பன்னி, இந்த பன்னி வெள்ளப்பன்னி உயர்ந்தது, கரும்பன்னி தாழ்ந்ததுன்னு பன்னிக்கு தெரியாத பன்னியே, அதுக்கு பன்னின்னு பேர் வச்சது நான் தான், இதுக்கு நாயின்னு பேர் வச்சது நான் தான், இது கூட தெரியாத நாய்களுக்கு நம்ம என்ன விளக்கத்தை சொல்றது? இங்க ஒரு சொல் இருக்கு, தாழ்த்தப்பட்டவர். நீ நல்லா கவனிக்கணும், நான் தாழ்த்தப்பட்டவன், தாழ்ந்தவன் இல்லை. இந்த வார்த்தையினுடைய இந்த சொல்லாடலினுடைய உட்கருத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், நான் தாழ்த்தப்பட்டவன் ஆனால் தாழ்ந்தவன் இல்லை. நான் தாழ்த்தப்பட்டவன் என்றால் என்னை தாழ்த்தியவன் எவன்? அதான் நாங்கள் எழுப்புற கேள்வி. அவனைத்தான் ஆயிரம் ஆண்டுகளாக தேடிக்கொண்டு அலைகிறோம். எதுக்கு? இந்த செருப்பு வச்சு அடிக்கிறது. இப்ப தெரியுது எவன் எங்களை பிரிச்சான், எவன் எல்லாம் கூறு போட்டு பிரிச்சான், எவன் எல்லாம் சாரி சொல்லி இழிவாக்குனா. அதெல்லாம் இனி இதுக்கு இனி இதெல்லாம் செல்லரிச்சு போன சட்டங்களும் திட்டங்களும் அதெல்லாம் எடுபடாது.